அதாவது நீங்கள் இந்து மதத்தை தூக்கி காட்டுங்க, இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கோ தூக்கி காட்டுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அடுத்தவங்களை தாழ்த்தி காட்டாதீங்க. ஸோ நம்ம எது நம்மளோட கருத்தோ அதை நம்ம தூக்கி பேசலாம், ஆனால் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி அவங்கள அமைக்க பேசக்கூடாது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, என்ன மாதிரி ஆட்கள் வந்து என்ன மாதிரி சமூகத்தை என்ன மாதிரி ஜாதியை வச்சு படம் எடுத்தாலும் பார்க்குற மக்கள் தியேட்டரில் வந்து பார்க்குறவங்க பார்த்து முடிச்சுட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க. ஏன்னா எல்லா ஜாதி மக்களும் ஒன்றா உட்காந்து படம் பார்க்குறாங்க. எல்லா மதம் எல்லா ஜாதி எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஒரு விஷயத்தை 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வராங்க. அங்கே அது தேவைப்படாத ஒரு விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னுடைய நண்பர் ரமேஷ்குமார் இங்கே உட்காந்துட்ருக்காரு. பேசும்போது அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னார், இந்த படம் நல்லாயிருக்கு, அது இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு. அந்த கஷ்டத்துக்கு என்ன அர்த்தம்னு புரியல எனக்கு. படம் கஷ்டமா இல்லை படம் ரிலீஸ் பண்ணுறது கஷ்டமானு. ஆக்சுவலாக நானும் ரமேஷும் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு ஷோரூமில். இப்போ அந்த ஷோரூம் பேர் சொல்ல விரும்பலை. அந்த ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டுருந்தோம். அப்போ ரமேஷ் வந்துட்டு சிட்டி ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணுற, சிட்டி தானே, சிட்டி பேங்க்கில், சிட்டி ஃபினான்ஸில் இருந்தேன். நான் வந்து காட்ரேஜ் ரெஃப்ரிஜரேட்டர்ஸில் நான் சேல்ஸில் இருந்தேன். ஸோ நான் அப்போலாம் வந்து ஒரு இனிஷியல் பேமெண்ட் கொடுத்துட்டு அப்புறமா டவுன் பேமெண்ட் வந்து இஎம்ஐயில் பே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாப் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரமேஷ் வந்து அதுக்கு ஃபினான்ஸ் பண்ணுவான். இப்போ 10,000 ரூபா ஃப்ரிட்ஜ்னா 2,000 ரூபா கொடுத்தா போதும், பேலன்ஸ் 8,000 ரூபா வந்து மந்த்லி தரலாம். வரவங்களுக்கு பே ஸ்லிப் இருக்கா, செக் புக் இருக்கா, இதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். எப்படியாவது விற்கணும் ஃப்ரிட்ஜ், ஏன்னா வித்தா இன்டென்சிவ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஒரு ஃப்ரிட்ஜ் வித்தா ஒரு 100 ரூபா இன்டென்சிவ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை எப்படியாவது விற்கணும், அது இவங்ககிட்ட தான் கொடுப்பேன், எப்படியாவது ஃபினான்ஸ் போட்டு கொடுத்துட்றா அப்படின்னு அவனை ஒன்று போட்டு கொடுப்பான். ஸோ அந்த ஷோரூம்லேயே நான் எங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷனில் நிறைய சேல்ஸ் நல்லா போயிட்டுருக்கோம். அப்போ எனக்கு கொஞ்சம் வெட்டி மன்றோன்னு விஜய் டிவிக்கு முன்னாடி நான் வின் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது பாலாஜனோட சேர்ந்து சின்ன சின்ன வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும். அப்போ நான் போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னை வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க, கரெக்டாக இருக்காரா சேல்ஸ்மேன் பண்ணுறாரா அப்படின்ட்டு. அப்போ அந்த கடையில் இருக்க ஓனர் வந்துட்டு, ஏ அவன் எங்கெங்கே இருக்கான், அவன் கோடம்பாக்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கான், அவர் அண்ணாச்சு கொஞ்சம், அவன் இங்கே இல்லையே, நீ போய் அவனை அங்கே சினிமா ஸ்டுடியோவில் பாரு அப்படின்ட்டாரு. அவங்க ஆஃபீஸில் என்னை கூப்பிட்டு செம்ம கத்து, என்ன நீ ஷூட்டிங் எட்டிங் சுற்றிட்டு இருக்கியாமே ஷோரூமில் இல்லையாமேன்னு. எனக்கா செம்மக்கம் வந்தேன். ரமேஷ் கிட்ட சொன்னேன், மச்சான் இந்த மாதிரி ஆகிடுச்சிரா, இந்த மாதிரி ஒரு போட்டு கொடுத்துட்டாரா, என்னடா அப்படின்றதுன்னா ஒன்றும் அவன் ரமேஷ் சொன்னால் ஒன்றும் கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேர் தான் இங்கே மெயின், ஓகேவா, நீ போய் அவரை முறைச்சிட்டு அவரை பயங்கரமாக பேசு அப்படின்னா. நான் ஒன்றே சொன்னேன், எல்லாம் நான் போய் முறைச்சி பேசினோடனே வெளியே போன்னு சொல்லிட்டேன், நான் வேலையை விட்டுனேன். அப்படி சொன்னானா அடுத்த செகண்ட் நானும் வேலையை விட்டு வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேர் இல்லாமல் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, கண்டிப்பாக நம்மளை கூப்பிட்டு வைப்பார். அதுக்கப்புறமா அவர் நமக்கு கீழே வந்துடுவார், நம்ம சொல்கிறதாண்டா சட்டம் அப்படின்னா. அப்படியே பார்த்தேன், போடா அப்படின்னா நீட்டாக போனேன். அதே மாதிரி என்னென்ன சின்ன இது மாதிரி சொல்லிட்டீங்க, நான் அப்படி தான் போவேன் வருவேன் பண்ணுவேன். ஏ என்ன இப்படி பேசுகிறேன் நீ, அப்போ வேலைக்கு வேண்டாம் வெளியே போ அப்படின்ட்டாரு. தேங்க்யூ சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். டீ கடையில் வந்துட்டு உட்காந்துட்டுருக்கேன். நான் காலைல போனதே 10 மணிக்கு தான் வேலைக்கு, 11 மணிக்கு சண்டே ஆகிடுச்சு, வேலையை விட்டு வந்துட்டேன். உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கேன், வருவான்னு பார்க்குறேன். லஞ்ச் டைமுக்கு வரான், 1 மணிக்கு வந்தோடனே, ரே ரமேஷ் என்னடா சொல்லிட்டு வந்துட்டாடா வேலையை விட்டடா அப்படின்னு வந்தான். டீ வாங்கினா அப்படியே குடித்தான், என்னை பார்த்தான். திருப்பி கேட்கறே, என்னடா சொல்லிட்டாடா என்னோடனே, நீ அவசரப்பட்ட மச்சான் அப்படின்னா. எனக்கு சின்னதாக ஷாக் ஆச்சு, அவசரப்பட்டுட்டேண்ணா. டேய் நீ தான்டா வரல, இல்லைல்ல நீ கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன், நம்ம வேறு ஒரு வேலையை நீ பார்த்துட்டு அப்புறம் நம்ம இதை பண்ணியிருக்கணும் மச்சா அப்படின்னா. அதுக்கப்புறம் டே ரமேஷ் டீ கூட என்கிட்ட காசு இல்லைடா, நான் பாட்டு வேலையை விட்டு வந்துட்டேன்டா என்னடா அப்படின்னா. இல்லை மச்சா நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் நினைக்கிறேன், அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவனோட நடையில் இங்கே நடந்து காமிச்சா நல்லா அப்படியே ஒரு மாதிரி இந்த பெண் குயின் மாதிரி நடந்து போவோம், அப்படியே அந்த குள்ளமாக அவருக்கு ஹைட்டுக்கு அப்படியே ஜாலியாக நடந்து போகிறான் உள்ள. நான் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கிறேன், போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் வேலை செய்யல வந்துட்டேன் நான். நம்ம அது பேர் என்ன, சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சான்ஸ் கிடச்சிருச்சு. ஆஃப்டர் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு விருகம்பாக்கத்தில் ஒரு வீடு வாங்குறேன், இண்டிபெண்டன்ட் வீடு. அப்போ ஃபினான்ஸ் வேணும் அப்படின்னும்பொழுது ரமேஷ் பார்க்குற, திரும்ப மீட் பண்ணுறேன். ஆனால் ஒரே ஏரியா தான், ஒரே பாலிடெக்னிக் ஒன்றா தான் படித்த ஒன்றா தான் இருந்தோம், பட் மீட் பண்ணல 2 வருஷமாக. அதுக்கப்புறமா பார்த்தேன், ஏய் ரமேஷ் மாதிரி வீடு வாங்குறேன்டா, ஃபினான்ஸ் பண்ணடாண்ணா, அதனால் நம்ம சூப்பராக பண்ணலாம்டா அப்படின்னா. அப்புறம் அதுக்கு ஹெல்ப் பண்ணால், அப்புறம் நான் கேட்டேன், என்னடா சம்பளம் வாங்குறேன் என்ன வேலை செய்கிறேன்னு போது, அங்கேயே தாண்டா இருக்கேன் தாண்டா அப்படின்னு சொன்னால், எனக்கு மேனேஜராக வந்துடுறா என் கூட இரு, நீ நல்லா பொறுப்பாக பார்த்துப்பீ அப்படின்னு. சரி ஓகே சொல்லி அந்த வேலையை விட்டு வந்துட்டான். அப்புறம் என் கூடயே கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் இருக்குல்ல, 15 வருஷத்துக்கிட்ட என்கிட்ட, நான் எல்லா ப்ரெஸ் மீட்லையுமே சொல்லுவேன், எனக்கு ஹேண்ட்மேடுக்கு ஒரு பில்லராக ரமேஷ் ராஜ் இன்னும் அதில் ரமேஷ் வந்தான். ஸோ அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறமா நான் லைனாக படங்கள்லாம் பண்ணிகிட்டே வந்தோம். இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறமா ஒரு 2 படம் பண்ண வேண்டியது. அப்போ கொரோனானால அந்த 2 ப்ரொடியூசர்ஸும் கொஞ்சம் பேக் வாங்கிட்டாங்க.
நம்ம இது ராஜேஷ் சார் டைரக்ஷன்ல பங்கஜ் மேத்தா சார் ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியது. சார் அப்போ கொரோனா இப்போ வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இன்னொரு படம் இப்போ ஏஜென்ட் கண்ணாயிரம் இப்போ வந்திருக்க படம் அப்போ பண்ண வேண்டியது, அவங்களும் அப்புறமா பண்ணிக்கலாம் பார்த்துட்டு அப்படின்ட்டாங்க. ஸோ 1 இயர் கேப் ஆகிடுச்சு, நமக்கு சினிமா மட்டும்தான் தொழில், இது செஞ்சால் தான் காசு சாப்பாடு டியூ எல்லாமே. ஸோ என்ன பண்ணுறதுடா அப்படின்னும் பொழுது அப்படியே யோசித்தான். அப்புறம் சொன்னேன், உனக்கு என்ன ஐடியா இருந்தால் நீ பண்ணுறா, பட் டேட் இருக்குடா அப்படின்னா, நான் பண்ணுறேன் சரி, நான் ஒன்றும் வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா. பட் இந்த சுச்சுவேஷனில் எந்த ஃபினான்சியருமே காசு தர மாட்டாங்க, ஏன்னா கொரோனா ஆஃப்டர் தான் முடிவு பண்ணுறாங்க ஃபினான்சியர்ஸ்க்கு என்ன காசு தரலாமா, ஏற்கனவே வந்த படங்கள் ரிலீஸ் ஆகுமா அப்படின்லாம் ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அப்போ அவனுடைய டாக்குமெண்ட் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு இனிஷியலாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை வச்சுட்டு ஒரு 50 lakhs வாங்கிட்டு ஃபஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் செட் பண்ணி காசுலாம் கொடுத்துட்டான். பட் ஷூட்டிங் போகிறதுக்கு காசு வேணும், அப்போ காசு இல்லை. அப்போது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. அப்போது மதுரை அன்பு சார்கிட்ட மட்டும் பேசும்போது அவர் மட்டும் தரேன்னு சொன்னார், மற்ற ஃபினான்சியர்ஸ் யாருமே இப்போ பண்ண முடியாதுங்க கொஞ்சம் இந்த, ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணோம்ல ஷூட்டிங்கு, லாஸ்ட் டிசம்பர் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ தான் கொரோனா முடிஞ்சு திருப்பியும் ஷூட்டிங் பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா திரும்ப செகண்ட் வேவ் வரப்போகுது அப்படின்னு ஒரு பயம் இருந்தது எல்லாருக்கும். அதனால் அந்த 50 lakhs மட்டும் ரெடி பண்ணிட்டா இப்போ ஷூட்டிங் போகிறதுக்கு காசு வேணும்போது ஒரு மதுரை அன்பு சார் மட்டும் தரேன்னு சொன்னார். கூட்டிகிட்டு போனேன், இந்த மாதிரி ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், எல்லாம் பண்ணுறோம், இந்த மாதிரி டாக்குமெண்ட் வச்சு பண்ணியிருக்கேன், பேலன்ஸ் காசு மட்டும் வேணும், ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா, சரி ஓகே பண்ணிக்கலாம் என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டு அவர் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி எல்லாம் காசுலாம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷூட்டிங்கும் எல்லாமே பண்ணி முடித்தாச்சு. இப்போது ரிலீஸ் இந்த படம் வந்து நின்றுட்டுருக்கோம், 19 ரிலீஸ். இப்போது சில செட்டில்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அன்பு சார் கொடுக்க வேண்டியது அது இதெல்லாம் இருக்குது. அவர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு, என்ன பாயெல்லாம் முடிச்சுலாம் இன்னும் 2 days தானே இருக்குது அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க. ஒரு 2 நாள் அவன் தூங்கவே இல்லை, ஒரு மாதிரி அப்படியே டென்ஷன்லேயே ஸ்ட்ரெஸ்லேயே சுற்றிட்டு இருந்தான். நேற்று நைட்டு பயங்கர ப்ரெஷர், அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையில் இப்போது இங்கே ப்ரெஸ் மீட் வந்தபடியே பயங்கர ப்ரெஷர். என்கிட்ட கேட்டான், அது மாதிரி என்னடா என்ன பண்ணுறது மச்சான், அந்த மாதிரி இவ்வளோ டைட் ஆகிடுச்சுடா, ஒரே ப்ரெஷர் ஆகுறதெல்லாம் சொன்னான். அப்போ நான் சிரிச்சிட்டே சொன்னேன், அவசரப்பட்டியோ அப்படின்னு. இரு 15 வருஷ பகை உன்னை கொண்டுட்டு வந்து என்ன என்னைய வேலையை விட்டு தூக்குன. ஸோ அவசரப்பட்டு ரமேஷனை ஷாக் ஆகி பார்த்தான், மச்சா சீரியஸாக எதுவும் பண்ணல அப்படின்னா, டாக்குமெண்ட்லாம் வச்சுட்டேன் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னா. ஸோ அது போல் எவ்வளோ நட்பு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த படம் வந்துட்டு ரொம்ப போராடி இந்த படத்தை பண்ணி முடித்தோம், ஏன்னா திரும்பவும் கொரோனா வந்துடுச்சு. டிசம்பர் முடித்து நாங்கள் ஜான்வரி பிப்ரவரி ரிலீஸ் பண்ணுறதா ஒரு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் அதையும் தாண்டி இந்த படம் அப்படியே வந்துடுச்சு. பட் ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா பண்ணிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பன் ஒரு ப்ரொடியூசராக இருக்கான், இன்னும் பெரிய ஹீரோஸை வச்சு நல்லா படம் பண்ணுவான், ரொம்ப திறமைசாலி, ரொம்ப கரெக்டான ஆள். ஏன்னா இந்த கொரோனா டைமில் ஃபினான்ஷியல்ஸ் காசு தராதும் போது டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு இனிஷியல் கட்டி ஒரு மூவ் பண்ணி இந்த படத்தை வந்துட்டு ஒரே ஷெடியூல், அதுவும் சென்னை திருச்சி ஸ்ரீரங்கம் கும்பகோணம் இவ்வளோ இடத்துலையும் போயிட்டு எடுத்தோம். அதுவும் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஹைவேஸில் அந்த மலைக்கோட்டைக்கு பின்னாடி எல்லாமே லொக்கேஷன்ஸ் இது பண்ணி. ஸோ ரொம்ப திறமையான ஒரு ஆள் அவன். இந்த சினிமா துறையில் இன்னும் நிறைய ஹீரோஸ் வச்சு பெரிய பெரிய படம் பண்ணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது அன்பு செழியன் சார், கோபுரம் ஃபிலிம்ஸ். ஸோ அவர் தான் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ்க்கே முக்கியமான ஒரு காரணம். இப்போ நான் சொன்ன மாதிரி ரமேஷ் எல்லாத்தையுமே முடிச்சு செட்டில் டவுன் பண்ணாலும் இந்த படத்தை விற்று தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து எம்ஜி அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் கேட்குறாங்க, யாருமே வரமாட்டாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஏதாச்சும் ஓன் ரிலீஸ் தான் பண்ணணும். அப்போ அவர் வந்துட்டு நானே ஓன் ரிலீஸ் பண்ணுறேன் என்னுடைய பேனரில் போட்டு, ஏன்னா அவர் அந்த படத்தை பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ஃபஸ்ட் டைம் காசு ரிட்டர்ன் கேட்காம நான் படம் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரொடியூசரை சேவ் பண்ணி அவரும் இவரும் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அன்பு சார் அவருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா 19th ஒரு டேட் போட்டதில் கரெக்டாக ஒரு படத்தை கொண்டு வந்து, அதுவும் இன்றைக்கி ஒரு 350-370 ஸ்க்ரீன்ஸ் சொல்கிறாங்க, அவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் வந்து போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் டைரக்டர் சீனிவாச ராவ். ரொம்ப வந்து திறமசாலி அவர், சொன்ன மாதிரி அவருக்கு மிமிக்ரி தெரியும், எல்லார் மாதிரி நடித்து காட்டுவார், எல்லார் மாதிரி இமிட்டேட் பண்ணுவார். இந்த கதையை எனக்கு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி சொன்னார், சபாபதி அப்படின்ற கதையை நான் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சில சேஞ்சஸ் தான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் கொஞ்சம் இதெல்லாம் அப்படியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு.
ஒரு ஒரு சேஞ்சுமே ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வந்து சொல்லுவாரு. ஒரு சின்ன சேஞ்சுனா ரெண்டு மாசம் டைம் எடுத்துப்பாரு. ஆனா ஆபீஸ் கிட்ட தான் சுத்திட்டு இருப்பாரு, சைக்கிளிங் போவாரு, நடந்து போவாரு, வாக்கிங் போவாரு. அப்புறமா வந்து சொல்லுவாரு, சார் நீங்க அந்த சொன்னீங்கல்ல அந்த சின்ன சேஞ்ச், இது இது ஓகேவா சார், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு. நான் சொன்ன ஒரு நாலு சேஞ்சை நாலு வருஷமா பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா அவர் அந்த கதையை அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமா எழுதி வச்சுட்டாரு. அதில் அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இது வந்து நான் எதிர்பார்க்குற படம் சந்தான படம் கிடையாது, இது வந்து ஒரு சபாபதி படம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணபதி வாத்தியாராக எம்எஸ் பாஸ்கர் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே இருக்குது இல்லை, சபாபதி, அப்புறம் ரமணி, ராஜாமணி, இதில் இருக்க கேரக்டர்ஸ் பேர் சாவித்ரி, இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே அவர் ரியல் லைஃப்பில் பார்த்து உட்காந்து அந்த பாடி லாங்குவேஜை பிடிச்சி ஒரு தமிழ் வாத்தியார் கணபதி வாத்தியார் அவர் இப்படி தான் பேசுவார், சபாபதி இப்படி தான் பேசணும். அதே மாதிரி இந்த ஸ்டாமரிங் பண்ணும்பொழுது இந்த வார்த்தையில் தான் ஸ்டாமரிங் பண்ணோம், இந்த வார்த்தையில் வேண்டாம் சார், எப்படி இருக்கீங்கன்னா ஏ இப்பில் பண்ணுங்க சார், அதுக்கப்புறமா இருக்கீங்க வச்சுக்கலாம் அப்படின்னா இருக்கீங்களா ரீல வாங்க சார் அப்படின்னுவாரு. ஸோ இப்படி வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்த்து 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 ஒரு ஒரு என்னையே வேற ஒரு டைமென்ஷனில் நான் பார்க்கக்கூடிய ஒரு படமாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. இப்போது அவர் அந்த கதையை சொன்னதில் விட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, கொரியன் படம், சைனா படம், எந்த வேறு ஏதோ நெட்ஃப்ளிக்ஸ் படம்லாம் பார்த்துட்டு வராமல் சொந்த ஊரில் உட்காந்து அவர் பார்த்த கேரக்டர்ஸை வச்சு ஒரு லைவான படம் பண்ணுற ஒரு டைரக்டர் இப்போ கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அவருக்கு. நிச்சயமாக அவரும் மிகப்பெரிய ஒரு இடத்த இந்த தமிழ் சினிமாவில் பிடிப்பார். அவருடைய இந்த உழைப்புக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள் சார். அடுத்தது இந்த டிஓபி பாஸ்கர் சார், பார்க்கறதுக்கு சின்ன வயசு கவுண்டமணி சார் மாதிரியே இருப்பார். உட்காந்துருக்காரு பாருங்க, எனக்கு அடிக்கடி அவரை பார்த்தா இந்த சின்ன வயசு கவுண்டமணி சார் ஞாபகம் தான் வரும். அவர் பாடி லாங்குவேஜ் போகிறது வர்றது பண்ணுறது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன். நீங்கள் பத்து நாளில் படம் எடுத்து கொடுனாலும் எடுத்து கொடுத்துருவாரு, ஆனால் அதே டைம் ரொம்ப ஸ்பீடாகவும் எடுத்து கொடுப்பாரு, கொஞ்சம் கூட லேக் இல்லாமல் குவாலிட்டியோட சூப்பராக எடுத்து கொடுப்பாரு. நாங்கள் ஷூட் பண்ண கும்பகோணம், ஸ்ரீரங்கம், இந்த எல்லா இடத்துலையுமே என்ன சொல்கிறது, பெர்மிஷன் வந்து 2 hours 3 hours தான் டைம் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இது எடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ எல்லாமே குவாலிட்டி மிஸ் ஆகாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப குவாலிட்டியோடு எடுத்து கொடுத்தாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு திறமையான கேமராமேன் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ டெக்னிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர், படம் அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய இன்னொரு கதாநாயகன் அப்படின்னு சொல்லணும், மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ். ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு படம் எனக்கு. இந்த படம் நாங்கள் எழுதிட்டோம், டைரக்டர் எழுதிட்டார், கேமராமேன் சார் எடுத்துட்டார், ப்ரொடியூசர் பணம் போட்டார், நான் நடிச்சிட்டேன். பட் இதுக்கு ஒரு உயிர் கொடுத்தது வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் அவர் சாம் ப்ரோ தான். அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஷூட்டிங் போகிறது 4 நாளைக்கு முன்னாடி 2 சாங் கேட்டோம். அதுலேயும் அவர் சாம் கிறிஸ்டியன், அதில் ஒரு சாங் நாங்கள் கேட்டது, சார் இது வந்து எல்லார் வீட்டு கொலுவிலையும் பாடுற ஒரு சாங் வேணும் அப்படின்னும், கொலுவில் பாடுற மாதிரியா அப்படின்னா, அப்புறம் கொலுனா இதான் சார் இது மாதிரி, ஓ இந்த ஃபெஸ்டிவல்ஸில் வர்றது இந்த விஷயம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக பண்ணலான்னு. அதே மாதிரி அந்த கொலு சாங்கு இந்த கொலுக்கு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். எல்லார் வீட்லேயுமே அந்த பாட்டு வந்து ஒரு ஹைலைட்டாக போய் ரீச் ஆச்சு, மயக்காதே மயக்கண்ணான்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. ஸோ எனக்கும் இந்த முந்தின படங்களில் வந்து ரொம்ப கானா பாட்டாக வருது, கானா பாட்டாக வருதுன்றலாம் குவஸ்டின்ஸ் வந்தபோது எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 சாங் இந்த பெண்ணே பெண்ணே இந்த மாதிரி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், இதில் ஒரு இந்த படத்தில் ஒரு ஃபேண்டசி இருக்குது. ஒரு சபாபதியை வந்து ஆட்டி படைக்கிறது விதி தான், எல்லாருமே சொல்லுவோம் வாழ்க்கையில் விதி விளையாடுது விதி விளையாடு, ஆனால் அந்த விதியை நம்ம பார்த்ததில்லை, அந்த விதி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த விதிக்கு ஒரு உருவம் கொடுத்து அந்த விதி ஏன் எல்லார் வாழ்க்கையிலும் விளையாடுது, ஏன் விதின்னு நம்ம சொல்கிறோம், அந்த விதி நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு ரொம்ப அழகான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அந்த விதி தான் அந்த படத்தை எல்லாமே நடத்துகிற ஒரு முக்கியமான ஹீரோ, அதற்கு வரக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அந்த படத்தையே எலிவேட் பண்ணும். அது அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காரு சாம் ப்ரோ. ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில். அப்புறம் இந்த படத்தினுடைய எடிட்டர் லியோ ஜான் பால், அவர் சொன்ன மாதிரி நாட் ஓன்லி எடிட்டர், அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு கோ டைரக்டர்னு தான் சொல்லணும். ஒரு டைரக்டரோடு இருந்து ஃப்ரம் த டாப் டு பாட்டம் பிகினிங்லேருந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணியிருக்காரு. மிக்சிங் வரைக்கும் உட்காந்து அந்த அவுட் எடுக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் ஸ்டண்ட் ஆர்ட் டைரக்டர் மோகன், அப்புறம் இவங்க சாரி நான் திருப்பி இந்த லிஸ்ட்டில் மாற்றி எழுதி வச்சுருக்காங்க, நம்ம புகழ் படத்தினுடைய முக்கியமான ஒரு கேரக்டர். ஆனால் மக்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இந்த படத்தை
ஒரு படமா பாருங்க, இதுல காமெடி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா புகழ் சந்தானம் காம்பினேஷன் பயங்கரமான ஒரு காமெடியா இருக்கும், பயங்கர காம்போவா இருக்கும், ஒரு பயங்கர அட்ராசிட்டியா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு வந்து பார்க்க வேண்டாம். ஏன்னா இதுல சபாபதி, இப்போ புகழ் சொன்ன மாதிரி சபாபதினும் போது அந்த ஸ்டாம்பரிங் வாயோடு சாதுவா இருக்கிற ஒரு பையன் என்ன காமெடி பண்ணணும் அந்த மூட்ல தான் அந்த காமெடி இருக்கும். அதே மாதிரி ரமணி கேரக்டரை தான் நாங்கள் புகழா பார்க்கணும். புகழா குக்கு வித்து கோமாளி புகழா பார்த்தா அது சரியா இருக்காது. இதுல ரமணி, அந்த ரமணி கேரக்டராக பார்க்கும்பொழுது புகழோடைய அந்த ஜேர்னி, அந்த காமெடி, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். புகழ் வந்துட்டு ரொம்ப திறமைசாலி, நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு. பட் என்னால் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியலன்ற குறை எனக்கே இருக்கு. நிச்சயமா அடுத்த படத்தில் ஃபியூச்சர்ல புகழோட சேர்ந்து அது வேற ஒரு படம், அது வேற ஒரு காமெடி, அப்படி ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கு. பட் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா அந்த கதையோட சேர்ந்த காமெடியை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு புகழ். புகழ் மிகப்பெரிய ஒரு காமெடினா இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லை, சவுத் இந்தியா ஃபுல்லாக வரணுன்றது என்னுடைய ஆசை. வாழ்த்துக்கள் புகழ். என்னுடைய அப்புறம் ஹீரோயின் சாவித்ரி, டைரக்டர் தான் வந்துட்டு கதை சொல்லும் போதே சபாபதி சாவி சபாபதி சாவின்னே சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் நிறைய ஆடிஷன் பண்ணி நிறைய பேரை பார்த்துட்டு அவருடைய ஏதோ அவர் கற்பனையில் ஒரு டிராயிங் பண்ணி வச்சுருந்த ஒரு உருவம் தான் இவங்க பிரீத்தி வர்மா. பிரீத்தி வர்மாவா பிரீத்தி சர்மாவா வர்மா, ஓகே சாரி பிரீத்தி வர்மா, ஸோ சாரி. ஸோ அவன் வந்துட்டு எப்போ எழுந்து நடந்தாலுமே கீழே எதோ போட்டு போகிறாங்களோ நாங்களாம் எட்டி பார்ப்போம் அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு வாக் இருக்கும் என்னங்க அப்படின்ட்டு நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். ஓகேவா அண்ணா, இல்லை இந்த ஒரு கேரக்டர் இந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, பயங்கர டெடிக்கேஷன், நல்லா இன்வால்வோட பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தினுடைய மெயின் கேரக்டர், அதாவது நான் இந்த படம் கதை கேட்டோன்னு நான் சொன்னேன் சபாபதி படம் நம்ம பண்ணலாம் சார், அது பிரச்சனை இல்லை, ஆனால் கணபதி வாத்தியார் கரெக்டாக கிடைச்சா மட்டும்தான் நம்ம இந்த படம் பண்ண முடியும், இல்லைனா நம்ம இந்த படம் பண்ண முடியாது அப்படின்னு நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன். ஏன்னா டைரக்டர் நடித்து காட்டும் பொழுது சபாபதியை விட கணபதி வாத்தியார் தான் இந்த படத்தினுடைய ஃபுல் ஸ்கோர் பண்ணி இந்த படத்தையே நிறுத்துறது. அப்போ நான் கேட்டேன், சார் கணபதி வாத்தியார் யார் சார் பண்ணுவா, அது அது கரெக்டாக பண்ணால் சார் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போது வந்துட்டு எம்எஸ் பாஸ்கர் சார் ஒருத்தர் பேர் தான் பேசி ஃபிக்ஸ் பண்ணோம், இவர் பண்ணார்னா கரெக்டாக இருக்கும், பட் அவர் டேட் இருக்கணும், அவருக்கு ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் பிடிக்கணும், இதை செய்யணுன்ட்டு ஆஃபீஸில் அண்ணன் கூப்பிட்டு அவர் டேரக்டர் நடித்து காமிச்சு இந்த கணபதி வாத்தியார் சொன்னார். உடனே பார்த்துட்டு உடனே சூப்பராக பண்ணார் எம்எஸ் பாஸ்கர் சார், செம்மையாக இருந்துச்சு அது. உடனே தான் நான் சொன்னேன், நமக்கு கணபதி வாத்தியார் கிடச்சிட்டான்னா இந்த படத்தை நமக்கு நம்பிக்கையோட போகலாம், ஜெயிச்சிடலாம். ஏன்னா கணபதி வாத்தியார் தான் அதை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஒரு கேரக்டர் அப்படின்னு. ஸோ எந்த எம்எஸ் பாஸ்கர் சாருடைய காம்பினேஷன், காமெடி மட்டும் இல்லாமல் ஒரு எமோஷனாக அப்பா பையனுக்கான ஒரு உறவு இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த கதையை கேட்டு இதை பல ஒன் மோர் டேக் போனாலும் ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்த அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நல்ல விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக அது இந்த இதுலேருந்து வரதில் ஏதாச்சும் ஒரு கண்டிப்பாக செய்வோம். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை, ஏன்னா அவங்கள வச்சு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதா எடுத்த படம், கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நிதி நம்ம செய்வோம். இல்லை அதான் போஸ்டர் பார்த்து நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது, அதுதான் வந்துட்டு இருக்கிற உண்மையான விஷயம். இப்போ நீங்கள் இந்த போஸ்டர் சும்மா பார்க்குறீங்க, இவன் பைந்தாங்கோலி இவன் உதவாக்கரை அப்படின்னு ஒரு போஸ்டர் பார்க்குறீங்க, இல்லாட்டி அது நானும் ஹீரோயின் உட்காந்துருக்கு ஒரு போஸ்டரை பார்க்குறீங்க. இப்போ இந்த போஸ்டரை பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை வந்துட்டு கொலு கூப்பிட்டுருக்காங்க சொல்லலாம், ஒரு சிலர் சொல்லலாம் இல்லை இல்லை ஹீரோ ஹீரோயினை கொலு கூப்பிட்டுருக்காங்க சொல்லலாம், இல்லை இல்லை எங்கேயோ கொலு வச்சுருக்காங்க ரெண்டு பேர் போயிருக்காங்க சொல்லலாம். நம்ம போஸ்டரை பார்த்து எந்த வேணாலும் சொல்லலாம். பட் படமாக நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது தியேட்டரில் இது எந்த சீனில் வருது, இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதனுடைய கருத்தை சொல்லும்பொழுது தான் சரியாக இருக்கும். ஒரு போஸ்டரை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லைங்களா, ஏன்னா போஸ்டர்ன்றது நம்ம என்ன கான்செப்டில் பண்ணியிருக்கோன்ற படத்தை பார்க்கும்போது தானே தெரியும். அதாவது நீங்கள் இந்து மதத்தை தூக்கி காட்டுங்க, இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கோ தூக்கி காட்டுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அடுத்தவரை தாழ்த்தி காட்டாதீங்க. இந்து மதம் சூப்பர்னா அதை சொல்லுங்க, ஆனால் கிறிஸ்டியானிட்டி டவுன் பண்ணக்கூடாது, அதுதான் என்னுடைய கருத்து. நம்ம எதை ஒன்றாலும் தூக்கி பேசலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு நிமிஷம், ஜெய்பீம் பத்தி ஒரு பர்சனல் பிரஸ் மீட்ல சொல்லுவாரு, ரமேஷ் சார் வந்து ஃபர்ஸ்ட் பண்ற பிரஸ் மீட். இல்ல அது நம்ம நார்மலா சொல்லிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்றதா, ஜெய்பீம் படம் எல்லாம் எந்த படமா இருந்தாலுமே நான் வந்து சொல்றது,
நம்ம ஒரு கருத்து இப்ப நீங்க சொன்னதுதான், நம்ம நம்ம ஏதோ ஒரு கருத்தை பத்தி பேசுறோம். இப்ப நான் ஹிந்துஸ்தத்தை பத்தி பேசுறேன், ஹிந்து அப்படின்னு பேசுறேன்னா நம்ம உயர்ந்தது சூப்பர், நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா கிறிஸ்டியன் தப்பு, அவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு ஒண்ணு பேசக்கூடாது. சோ நம்ம எது நம்மளோட கருத்தோ அதை நம்ம தூக்கி பேசலாம், ஆனா அடுத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி அவங்கள அமைக்கி பேசக்கூடாது. அது தேவையில்லாத விஷயம். ஏன்னா சினிமான்ற 2 மணி நேரம் இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லா மதம் எல்லா ஜாதி எல்லாருமே ஒன்னா உட்காந்து ஒரு ஒரு விஷயத்தை 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வராங்க, அங்க அது அது தேவைப்படாத ஒரு விஷயம். எல்லாம் உங்கள பார்த்துதான் அப்பாவியா மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க. ஆமா, எனக்கு ஆக்சுவலா தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஓப்பனா சொல்லணும். அதனால இதெல்லாம் நம்ம சொன்னா ஓவரா இருக்கும். கமல் சார் எல்லாம் இதை பார்த்தானே இதை போய் பெருசா பேசிட்டு இருக்கே அப்படின்னு, ஏன்னா அவங்க எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டாங்க. இது ஒரு விஷயம் ஆனா, பட் எனக்கு டப்பிங் பண்ணும்போது ஒரு ஒரு விஷயமா தான் நான் சொன்னேன் இல்லைங்களா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்க எல்லாருக்கும் நன்றி அப்படின்றனா, உங்க எல்லா யால திக்கணும் அப்படின்னா அதை மட்டும் மைண்ட்ல வச்சு உங்க எல்லாருக்கும் நன்றியில ரீனா நன்றி அப்படி வரணும். ஸோ எனக்கு அந்த ஸ்டெயின் ஆகும் நம்ம நரம்பு எல்லாமே. கொஞ்சம் கஷ்டம் தான் இது, பட் ஆனால் நமக்கு முன்னாடி பண்ண லெஜெண்ட்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 4 நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கொஞ்சம் அந்த நர்வ்ஸ் மாத்திரலாம் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப இது வந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு ஒரு ஸ்டாமினிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வலி வேதனை அவங்களுக்குள்ளே இருக்கும்னு. ஸோ அவங்களுக்கான ஒரு படமாக அது இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வெளியே போயிடுவோம்னு நினைக்கிறேன், நம்ம எதுவும் பிடிச்சி வைக்க முடியாது கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய படங்கள் முடிஞ்சு தியேட்டர்ஸ் நிறைய ஃப்ரீயாக தான் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு அடுத்த வாரம் அவர் படங்கள் வரும்போது அதுக்கான தியேட்டர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் பிடிச்சி வைக்கிறது இதில் படம் பார்த்துட்டு நல்லா இருந்தால் மக்கள் பார்க்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, அதனால் எதுவும் இல்லை. நண்பர் படம் வரணும், வெற்றி பெறணும். ஆமாண்ண, நிச்சயமாக இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் ப்ரெஸ் பீப்புள் தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா அவங்க நல்லா எழுதியிருக்காங்க. சில பேர் என்னை பிடிக்காதவங்க வேற மாதிரி எழுதியிருக்காங்க, பட் அதையும் நான் வந்து ரசிச்சு தான் இருக்கேன். ஏன்னா அவங்க அதில் ஒரு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் என்னுடைய லொல்லு சபா காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அவங்க தான். கோடம்பாக்கத்தில் வந்துட்டு பூஜைக்கு சந்தனம் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் சந்தானம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒன்று எழுதுனாங்க. இந்த மாதிரி என்னோடய ஒவ்வொரு வளர்ச்சியிலுமே என்னை ரொம்ப பில்டப் பண்ணி என்னை கொண்டு வந்தது அவங்க தான், அதில் வந்துட்டு எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இன்றைக்கி நேஷ்னல் ப்ரெஸ் டே இல்லைங்களா, ப்ரெஸ் டே தானே. ஸோ நான் நண்பர்கள் எல்லாரையுமே இன்றைக்கி அந்த நாளில் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாருக்கும் மீடியா மூலம் ஹாப்பி ப்ரெஸ் டேன்றதை தெரிவிச்சுக்கிறேன். அது அது வந்து சில பேர் வந்து நான் என்ன சொல்லுவேன், இல்லை இப்போது அதான் நான் சொல்கிறேன், என்னால் எதை வேணாலும் நீங்கள் உயர்த்தி பேசுங்க, ஆனால் இன்னொருத்த தாழ்த்தி பேச வேண்டாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்காம ஒன்று பேசுகிறதும் தப்பு தான். ஃபுல் படத்தை பார்த்துட்டு அதை பற்றி பேசுகிறது ஒரு சரியான முறை. நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், அதை பற்றி குறைகளை கேட்கலாம், அது தவறுனா அது சரி பண்ணிக்கணும். அது 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 கண்டி நான் கத்திடுவோம் போல நீங்கள் கேட்குற கேள்வியில் முன்னோர்ச்சி வசப்பட்டு இல்லை உண்மைதான். அதாவது வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, என்ன மாதிரி ஆட்கள் வந்து என்ன மாதிரி சமூகத்தை என்ன மாதிரி ஜாதியை வச்சு படம் எடுத்தாலும் பார்க்குற மக்கள் தியேட்டரில் வந்து பார்க்குறவங்க பார்த்து முடிச்சுட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க. ஏன்னா எல்லா ஜாதி மக்களும் ஒன்றா உட்காந்து படம் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை கொஞ்சம் தவிர்க்கலாம். நான் வந்து யார் வேணாலும் நீங்கள் உயர்த்தி பேசிக்கிங்க, ஆனால் அடுத்தவங்கள தாழ்த்தி பேசாதீங்க. உங்கள் படத்தில் நீங்கள் உங்களை பற்றி என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் அடுத்தவங்கள தாழ்த்தி பேச வேண்டாம். அது தேவையில்லாத விஷயம்தான். அது கொஞ்சம் இது பண்ணோம். இனி வரக்கூடிய இளைஞர்கள் சமுதாயத்துக்கு இளைஞர் சமுதாயத்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு நல்ல சினிமாவை தரணும். எல்லாரும் 2 மணி நேரம் எல்லா கவலையும் மறந்து ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் மறந்து ஒரு தியேட்டருக்குள்ளே 1000 பேர் உட்காந்து பார்க்குறாங்கன்னா அதுக்கான ஒரு விருந்தாக தான் அந்த படம் இருக்கும். அதுதான் என்னுடைய நோக்கமும் கூட. நிச்சயமா நான் அதை செஞ்சிட்டு இருக்கேன் என் சைடில். ஸோ என் சைட்லேருந்து ஏதாச்சும் தவறு இருந்துச்சுன்னா என் சைட்ல ஏதாவது இருந்தால் நீங்கள் நிச்சயமா கேளுங்க, அதை திருத்திக்கணும்னா நான் திருத்திக்கிறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் சார். நன்றி.